மாதத்தின் இறுதியில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள என் சிந்தைக்கும் செவிக்கும் இனிய தம்பி ராகவேந்திரன் வருகிறான். முன்னை பொருள்களுக்கெல்லாம் மூத்தவளாய் விளங்குகிற அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். சிறப்பான இந்த மேடையில் சிங்காரமிட்டு அமர்ந்திருக்கிற நடுவர் பெருந்தகையை வாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தார் ரோடு போட்ட இடங்களிலெல்லாம் தன் பட்டிமன்ற மேடைகளால் தமிழ் ரோடு போட்டு உலகமெங்கும் அறிந்திருக்கிற மக்கள் கவிஞர் ஐயா அருணாகப்பன் அவர்களையும் வணங்கி, கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் கற்பனை வளமா அனுபவ முத்திரையா, அதான் கேள்வி. தொடக்கத்தில் பேசினே என்னுடைய அன்பு அக்கா பேராசிரியை லால்குடி ஜோதி வந்து ரெண்டு பாட்டு பாடினாங்க. அவங்க பாடின அந்த ரெண்டு பாட்டும் கற்பனை வளமா அனுபவ முத்திரையாங்கிறத கேட்ட நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போயே வந்து பாரதியை போல தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம், தீர்ப்பு எங்களுக்கு தான். ஏன்னா தொடக்க உரையிலேயே எங்கள் நற்றமிழ் நாயகர் தீர்ப்பு சொல்லிட்டார். எப்படி தெரியுமா? தொடக்க உரையிலேயே பதிவு பண்ணார், கண்ணதாசனினுடைய பாடல் வரிகள் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னார். அந்த அனுபவ வரிகள் ஒரு பல்கலைக்கழகம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ பல்கலைக்கழகத்துக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கவியரசர் கண்ணதாசனின் வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையே அப்படிங்கிற தலைப்பில் ஏராளமான பாடல்களை எனக்கு முன்னாடி என் அணியிலிருந்து வந்து பேசினாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் என்கிற ஒருவரை ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி டெலிக் என்பவர் முழங்காலால் கழுத்தை நெரித்து கொலை செய்தார் என்கிற காணொளியை நாம் எல்லாரும் பார்த்தோம். அந்த காணொளியை பார்க்கிற நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு உணர்வு, இன்றைக்கு வரைக்கும் நிறவெறி என்கிற ஒன்று இந்த தேசத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய இதயங்களுக்கும் இருக்கு. ஆனால் தன்னுடைய பாடல்கள் மூலமாக நிறவெறி என்கிற ஒன்றை, நிறவேற்றுமை என்கிற ஒன்றை அடித்து நொறுக்க வேண்டும், அது இல்லை என்பதை உண்மையாக்கியவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் அற்புதமாக ஒரு பாட்டில் பாடியிருப்பாரு, ஒன்று எங்கள் சாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் சாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, கருப்பு மனிதன் வேர்வையும் வெள்ளை மனிதன் கண்ணீரும், கருப்பு மனிதன் வேர்வையும் வெள்ளை மனிதன் கண்ணீரும், ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே, ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் சாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று சொல்லி, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள்தான் என்கிற அற்புதமான சித்தாந்தத்தை, தத்துவத்தை தன் பாடல் வரிகளால் சொன்ன அனுபவம் மிக்க கவிஞர் கண்ணதாசன். ஒருத்தர் கேட்டாராம், கண்ணதாசனுடைய கவிதை எப்படி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பதில் சொன்னாங்களாம், கண்ணதாசனினுடைய கவிதை அனுபவங்களை பிழிந்தெடுத்த சாராக இருக்கும்னு சொன்னாங்களாம். சரி, கண்ணதாசன் எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம், அனுபவமே கண்ணதாசன் தான் என்று சொன்னார்களாம். அந்த அளவுக்கு அனுபவமாய் வாழ்ந்த கவிஞர் கண்ணதாசன். அதான் அப்துல் ரஹ்மான் அற்புதமாக சொன்னார், மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்க வந்த கவிஞன் கண்ணதாசன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பாடல்களாக கொடுத்து நம்மையெல்லாம் மகிழ்வித்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் ஏராளமான வாழ்க்கை நிகழ்வுகளை தன்னுடைய பாடல்களாக மாற்றியிருக்கிறார். நேருவினுடைய அமைச்சரவையில் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்கிற ஒருவர் நிதியமைச்சராக இருந்தார். ஒரு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக டிடி கிருஷ்ணமாச்சாரியார் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு. இப்போ ராஜினாமா செய்து விட்டு கலக்கத்தில் இருக்கிற டிடி கிருஷ்ணமாச்சாரியார் கண்ணதாசனுடைய அற்புதமான அனுபவ வரிகளை கேட்டுவிட்டு கண்ணதாசனை கட்டி அணைத்தார் என்பது வரலாற்று செய்தி. அந்த பாட்டு என்ன தெரியுமா, இரவள் தந்தவன் கேட்கின்றான் அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா,
இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழைப்பதினாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது எந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா அப்படின்னு அற்புதமான வாழ்க்கையின் தத்துவத்தை பாடல் வரிகளில் கண்ணதாசன் வைத்தார். அதனாலதான் டிடி கிருஷ்ணமாச்சாரி கண்ணதாசனை நேரில் சந்தித்து கட்டி அணைத்து கலக்கத்தில் இருந்த எனக்கு ஆற்றல் தந்த வரிகள் உன் வரிகள் என்று சொன்னார்னு சொன்ன அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த வரிகளை இந்த உலகுக்கு தந்தவன் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசனை 13வது ஆழ்வாராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நடுவர் பேசினார். கண்ணனை பாடிய கண்ணதாசன் குறித்து என்னுடைய அணியிலிருந்து வந்த அம்மா சரஸ்வதி அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அதே கண்ணதாசன் தான் அந்த கண்ணனை பாடுகிற போது வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எப்படி பகிர்ந்திருக்கிறாருங்கிறத நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டு வித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆட்டு வித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டு வித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு அடுத்த வரிகள் தான் ரொம்ப முக்கியமான வரி. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலேன்னு சொன்னார். அப்ப அனுபவப்பட்டு எழுதிய பாடல் வரிகள் அவர் நண்பர்களிடத்துல எத்தனை தூரம் ஏமாந்திருக்கிறாருங்கிற அனுபவத்தை பாடலாக்கி கொடுத்தவர். அவர் எதுக்குமே கூச்சப்பட்டதோ வருத்தப்பட்டதோ கிடையாது. நண்பர்களிடத்துல தோற்றிருக்கிறேங்கிற அனுபவத்தை அப்படியே பதிவு செய்தார். இன்னொரு பாட்டுல அந்த உண்மையை அப்படியே பதிவு செய்திருப்பார். கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற நண்பன் வெளியே வந்து விட்டான் நண்பன் வெளியே வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்து விடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை என்று சொன்னான். நண்பர்களிடத்தில் தான் ஏமாந்திருக்கிறேன் என்கிற உண்மையை தன் சொந்த அனுபவத்தை பாடல் வரிகளால் மக்களுக்கு பாடம் நடத்தியவர் கவியரசர் கண்ணதாசன். அதனாலதான் சொல்றோம் கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையேன்னு சொல்லி ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் எப்படி இவ்வளவு அற்புதமாக கேட்ட மாத்திரத்தில் கவிதை எழுதுறீங்கன்னு கேட்டதுக்கு கண்ணதாசன் சொன்னார், அன்னைக்கு பசியிலையும் வறுமையிலையும் சோறு இல்லாமல் மெரினா கடற்கரையில் உட்கார்ந்து யோசிச்சதை இன்னைக்கு எழுதி காசாக்குறேன்னு சொன்னார். அன்றைக்கு உட்கார்ந்து யோசிச்சதை இன்னைக்கு எழுதி காசாக்குறேன் என்று சொன்னார். அன்றைக்கு வறுமையின் கோரப்பிடியில் இருந்த கண்ணதாசன் பின்னாளில் ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் எந்த இடத்தில் இருந்து கண்ணதாசன் விரட்டி அடிக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் இருந்து அந்த கதாநாயகன் நடந்து போகிற காட்சி பாடல்ல மட்டுமல்ல தான் எடுக்கிற படத்தில் கூட தன் வாழ்க்கையின் அனுபவத்தை பதிவு செய்தவர் கண்ணதாசன். அந்த இடத்திலிருந்து 7 மகிழுந்துகளை நடக்க விட்டு அந்த கதாநாயகனை நடக்க விட்டு ஒரு அற்புதமான படத்தை படத்தின் காட்சியை நமக்கு பரிசாக கொடுத்தவர் அந்த கண்ணதாசன். இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அறிந்தவன்.
உதவின்னு போய் கேட்டு செய்யாத உறவினர்களை தன் பக்கத்தில் வைத்திருந்தவர். சொந்த அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்ட போது அண்ணன் கொடுக்கல. அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு சொல்லி பாட்டு எழுதினார். இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தன் வாழ்க்கையின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக அறிந்த கண்ணதாசன் சொன்னா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டாள், பொன்னான உலகென்று பெயருமிட்டாள், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நேரம் வரும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக காத்திருந்து பதில் சொன்ன கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையே. கற்பனை வளம் என்பது ருசிக்க முடியும், கற்பனை வளம் என்பது ருசிக்க முடியும், அனுபவ முத்திரை என்பதுதான் பசித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு சோறு கிடைத்தால் மட்டும்தான் நம்மால் ருசிக்க முடியும் என்று சொல்லி, பசி என்பது அனுபவ முத்திரை, ருசி என்பது கற்பனை வளம், பசித்தால் தான் ருசிக்க முடியும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடம் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.